ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா நீட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை கத்திரிக்காய் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 5 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னாலே போதும். பூண்டு 2 கட் பண்ணிங்க, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துங்க. அப்புறம் ஒரு பேனில் ஒரு 5-7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 இல்லைன்னா 4 காஞ்ச மிளகாய் நீங்கள் உடச்சி நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. தக்காளி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லோரும் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. அந்த மசாலாலாம் நல்லா கத்திரிக்காய்க்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. இஞ்சி பூண்டு நல்லா கட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்போடு நல்லா ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லீட் போட்டு மூடி வைங்க. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனாலும் நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். Thanks for watching. Please subscribe and click the bell button.